உங்களுக்காக கொடுத்த வேத வார்த்தை. மத்தேயு 6:12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மன்னிப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியம். நாம் பிறரை மன்னிக்க வேண்டும், பிறரால் நாம் மன்னிக்கப்படவும் வேண்டும். தேவனிடம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை மன்னியும் என்று கேட்கிறோம். நம்மை தேவன் மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாம் பிறரை மன்னிக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். பிறர் நமக்கு எதிராக குற்றம் செய்யும் போது மன்னித்துவிட்டேன் என்று சொல்லுகிறோம், ஆனாலும் அதை மறக்காமல் மனதில் வைத்து கொள்ளுகிறோம். மீண்டும் அதே மாதிரி சூழ்நிலை வரும், அன்று நீ இவ்வாறு செய்தாய் அல்லவா என்று சொல்லி காண்பிக்கிறோம். மறக்காமல் மனதில் வைத்து கொண்டே மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவது பெரிய முட்டாள்தனம். தேவன் கொடுத்த பிரதான கட்டளைகளில் இரண்டாவது கட்டளை, உன்னை நேசிப்பது போல உன் அயலானையும் நேசி என்பது ஆகும். நம்மை நாம் நேசிப்பதால் தான் தேவன் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். பிறரையும் நம்மை போல் நேசித்தால் நம்மால் பிறரை சுலபமாக மன்னிக்க முடியும். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். அவருடைய இடத்தில் நம்மை வைத்து பார்த்தாலே பெரும்பான்மையான பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும். ஆம் பிரியமானவர்களே, வேதம் ஜபத்திற்கும் மன்னிப்புக்கும் உள்ள தொடர்பை நிறைய இடங்களில் எடுத்து சொல்லுகிறது. நாம் மன்னித்த பிறகுதான் நம் ஜபம் கேட்கப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். பல வருடங்களுக்கு முன்புள்ள குற்றங்களை ஞாபகம் வைத்து உங்கள் மனதை குப்பையாக மாற்றாதிருங்கள். பிரியமானவர்களே, அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிடட்டும், போகட்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். அவர் சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கூட பிதாவிடம், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று தமக்கு தீமை செய்தவர்களுக்காக பிதாவிடம் மன்னிப்பு கேட்டார். அதை விட பெரிய தீமையா மற்றவர்கள் உங்களுக்கு செய்துவிட்டார்கள்? பிரியமானவர்களே, அவர்களுக்காக, அவர்கள் நன்மைக்காக அல்ல, உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவு பலப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை மன்னியுங்கள், மறந்துவிடுங்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ராஜா, மன்னிக்க கற்றுத்தந்தவர் நீங்கப்பா. ஆமா ராஜா, எவ்வளவோ பெரிய பாவத்தில் வந்த ஒவ்வொருத்தரையும் நீர் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டீரே சுவாமி. ஆமாப்பா, அதே போல நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீங்கப்பா. நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்பதற்கு அடையாளமே நான் மற்றவர்களை மன்னிப்பதுதான். இன்றைக்கும் ஒருவேளை எஸ்அப்பா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தங்கள் குடும்பத்திலேயே தன்னை சார்ந்தவர்களையே மன்னிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆமா ராஜா, என் மாமியாரை நான் மன்னிக்க முடியாது என்று சொல்லுகிறவளை கேட்டிருக்கிறேன். என் மருமகளை என்னால் மன்னிக்க முடியாது என்று சொல்லும் மாமியாரையும் பார்த்திருக்கிறேன். என் அண்ணன் என்னை மன்னிக்க மாட்டேன், என் அக்காவை என்னை மன்னிக்க மாட்டேன், என் தம்பி என்னை மன்னிக்க மாட்டேன், என் சித்தப்பாவை நான் மன்னிக்க மாட்டேன், என் நண்பனை நான் மன்னிக்க மாட்டேன், எனக்கு பெரிய துரோகம் பண்ணிவிட்டார்கள் என்று பல விதங்களில் சொன்னாலும், இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் என்பதற்கு ஒரே அடையாளம் அவர்களை மன்னிப்பது. உங்களை துன்பப்படுத்துபவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொடுத்தீங்கப்பா. உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று சொன்னீங்களப்பா. ஆமா ராஜா, உமை போல மாற இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை மாற்றுங்க சுவாமி. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக தங்கள் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ கடுமையாக நடந்திருக்கலாம். ஆனாலும் எஸ்அப்பா, நீர் சொல்லுகிறது இவர்களை மன்னியும். ஆமா ராஜா, எங்களிடத்திலிருந்து நீர் அதை எதிர்பார்க்குறீங்கப்பா. ஆமா சுவாமி, நாங்கள் அவர்களை மன்னிக்கிற பொழுது ஏசப்பா, நீர் எங்கள் பாவங்களையும் நீர் மன்னிக்கிறீர்,
எங்கள் தேவைகளை சந்திக்கிறீர், எங்களை உயர்த்துகிறீர். பரலோகத்திலே சப்பா நீர் எங்களை பெரிதாய் எங்களை பாராட்டுகிறீர். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒருவேளை தங்கள் இருதயத்திலே யாரையாவது நினைத்த கசப்புகளை இந்த நாளிலே வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், இந்த காலை வேளையிலும் அதை மன்னித்து அதை மறந்து மறுபடியும் தங்கள் வாழ்வை மறுபடியும் சந்தோஷமாக வாழ நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒருவரை ஒருவர் தாங்கட்டும், ஒருவரை ஒருவர் நேசிக்கட்டும். அமராஜா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கட்டும். அப்படிப்பட்டதான கிருபையை இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீங்கள் அதிகமாக ஊற்றுங்கப்பா. அமராஜா, எவ்வளவாய் நெருக்கினாலும் சரி, எவ்வளவாய் கொடுமைப்படுத்தினாலும் சரி, ஏசப்பா நீர் சொல்லக்கூடிய காரியம், அவர்களை மன்னியுங்கள், மன்னியுங்கள். நன்றி பரிசுத்தாவியானவரே. இந்த மன்னிப்பிற்குள் ஒரு பெரிய ரகசியத்தை நீர் வைத்திருக்கிறீர். அமராஜா, ஒருவர் மன்னிக்கிற பொழுது ஏசப்பா உம்முடைய சாயலில் அவர்கள் மாறுகிறார்கள். பரலோகமே அவர்களுக்கு உதவி செய்ய இறங்கி வந்து நிற்கும். ஏனென்றால் இது தேவனுடைய கற்பனைகளில் ஒன்று. இதை கடைபிடிக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த கற்பனைக்கு கீழ்ப்படுகிற யாராக இருந்தாலும் சரி, தேவன் அவர்களை கனப்படுத்துவது நிச்சயம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் இது கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்கிற பிள்ளைகளை உம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால், இந்த வேத வசனத்தை நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இது நிமித்தமாக நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.